எல்லாருக்கும் சேட் நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கிளாஸ்ல படிக்கிற பிரியான்ற ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவளை ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவளுக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆனதுனால அவளுக்கு பிளட் கிடைக்கணும். நம்ம ப்ரே பண்ணிக்குவோமா? எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. போமா, பைசா வச்சிருக்கியா? சரி உட்கார், போலாம். விதுலா பிரசன்ட் மிஸ், ரேணுகா தேவி பிரசன்ட் மிஸ், ரித்திகா, ரித்திகா கல்ல, ரித்திகா பத்தின, எங்க ரித்திகா? தெரியல மிஸ். ஆ இந்த பொண்ணு, ஆ பைசா கொடுமா. ஆமா நில்லுமா. டாக்டர், என் ஃப்ரெண்டுக்கு பிளட் கொடுத்தா காப்பாத்திடலாம். கண்டிப்பா காப்பாத்திடலாமா? அப்ப என் பிளட் எடுத்துக்கோங்க. இல்லம்மா, 18 வயசு மேல தர முடியும். அப்ப உங்க வயசு என்ன? 28மா. அப்ப நீங்க கொடுங்க. இல்லம்மா, இந்த பொண்ணு ஏபி நெகட்டிவ். ஏபி நெகட்டிவா தான் கொடுக்க முடியும். இவரோட எடுத்துக்கோங்க. உங்க ஏபி நெகட்டிவா? ஏபி நெகட்டிவா? எந்த பி நெகட்டிவ்? அது பி நெகட்டிவ்ல பி நெகட்டிவ். அங்கிள், வீட்டுக்கு போணும். அப்பா. என்னம்மா சீக்கிரம் வந்துட்ட? ஸ்கூல் விட்டாங்களா? இல்லப்பா. உங்க பிளட் குரூப் என்ன? எதுக்குமா கேக்குற? ஏபி நெகட்டிவ். அப்போ வாங்க. எங்கம்மா கூட்டு போற? இங்க எதுக்குமா கூட்டு வந்த? யாருக்கு என்னமாச்சு? என் ஃப்ரெண்டுக்கு தான் அடிபட்டிருக்கு. என்னமா பண்ணனும்? அவளுக்கு பிளட் தேவைப்படுது. அந்த பிளட் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தரீங்களா? ஏய் ரித்திகா, ஏன் ஸ்கூல் விட்டு வெளில வந்த? நீங்க பிரேயர் பண்ணிட்டு இருந்தப்போ நான் வந்தேன். பிரே பண்ணா ஸ்கூல் விட்டு வெளில வந்துருவியா? இல்ல, ஒருத்தங்க ஆபத்துல இருக்கும் போது நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம ப்ரே பண்ண கூடாது.